கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஆர் நகர் பகுதியில் வசித்தவர் 32 வயது சதீஷ் வஜ்ரா. இவர் கன்னட திரைப்படங்கள் டிவி சீரியல்களில் நடித்துள்ளார். யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி வந்தார். வடக்கு பெங்களூரு பகுதியில் சலூன் ஒன்றையும் சதீஷ் வஜ்ரா நிர்வகித்துள்ளார். கன்னட நடிகர்கள் பலர் அவரது வாடிக்கையாளராக உள்ளனர். இரு தினங்களுக்கு முன்பு நள்ளிரவு நேரத்தில் சதீஷ் வஜ்ரா வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவரது வீடு அருகே மறைந்திருந்த மர்ம நபர்கள் சதீஷ் வஜ்ராவை கழுத்தை அறுத்தும் வயிற்றில் சரமாரியாக குத்தியும் கொலை செய்தனர். சடலத்தை வீட்டுக்குள் போட்டு பூட்டிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. பக்கத்தில் வசிப்பவர்கள் சதீஷ் வஜ்ரா வீட்டு சுவரில் இரத்தக்கரை இருப்பதை பார்த்து சந்தேகமடைந்தனர். அது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் சதீஷ் வஜ்ராவின் வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அங்கு அவர் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிய போலீசார் கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கொலை நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இரண்டு நபர்கள் சதீஷ் வஜ்ராவை கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. அவர்கள் யார் என விசாரித்தபோது சதீஷ் வஜ்ராவின் மனைவியின் சகோதரர் சுதர்ஷன் என்பது தெரிய வந்துள்ளது. சுதர்ஷனும் அவரது நண்பர் நாகேந்திராவும் சேர்ந்து கொலை செய்திருப்பதை உறுதி செய்த போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்தனர். அக்காள் கணவரான நடிகரை கொலை செய்தது ஏன் என்பது குறித்து சுதர்ஷன் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதில் சில மாதங்களுக்கு முன்பு தமது அக்காள் மர்மமான முறையில் இறந்தார். அதற்கு சதீஷ் வஜ்ராவே காரணம். அக்காள் இறப்பு என்னை மனதளவில் பாதித்தது. எனவே அக்காள் கணவரை பழிதீர்க்க நேரம் பார்த்து காத்திருந்தேன். நேற்று முன்தினம் நள்ளிரவு 12:30 மணியளவில் சதீஷ் வஜ்ராவை தமது நண்பருடன் சேர்ந்து கொலை செய்துவிட்டு தப்பியதாக சுதர்ஷன் தமது வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக தெரிகிறது. நடிகர் சதீஷ் வஜ்ராவின் மனைவி 7 மாதங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அந்த தம்பதிக்கு 1 குழந்தை உள்ள நிலையில் இந்த தற்கொலை நிகழ்ந்துள்ளது. தங்களது மகளை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சதீஷ் வஜ்ரா கொடுமை செய்ததே அவள் இறக்க காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில்தான் நடிகரை அவரது மைத்துனரே கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் பெங்களூருவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.